உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு நாம் அனைவருக்கும் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இறைமகன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற உன்னத கருத்தை நாம் அனைவரும் மனதில் கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். பாஸ்டர் சொன்னாரு, மனிதனத்துக்கு அமைதியை தரத்தான் இயேசு இந்த பூமியில தோன்றினாருன்னு. அது உண்மையா? உண்மைதான். அவரை முழு மனசோட ஏத்துக்கிட்டா நிச்சயமா நம்மளோட குறைகளை நீக்கி அமைதி கொடுப்பாரு. நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை இருப்பாருன்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன மாதிரி பார்க்க போறா பாவம் செஞ்சவங்களுக்கு துணை இருப்பாரா? பாவம் செஞ்சவங்களுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கே வந்தாரு. நோயாளிகளுக்கு எப்படி டாக்டர் தேவையோ அதே மாதிரி பாவம் செஞ்சவங்களுக்கு தான் அவரோட அன்பு அதிகமா தேவைப்படுது. அப்போ இயேசு எம்மேல கூட அக்கறை காட்டுவாரா? நிச்சயமா உண்மையிலேயே இயேசு அக்கறை காட்டுவாரு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜபம் பண்ணிப்பாரு, உனக்கே புரியும். எனக்கு ஜபம் பண்ண தெரியாதே. ஜபம்ன்றது வேற ஒண்ணு இல்ல, நாம நினைக்கிறத கடவுள் முன்னாடி பேசுறதுதான் ஜபம். கண்ணை மூடிட்டு கடவுள் முன்னாடி நீ என்னென்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை பேசி பாரு. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது சார். நீங்க சொன்னீங்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஜபம் பண்ண முயற்சி பண்றேன். நிச்சயம் பண்ணணும். முழு நம்பிக்கையோட ஜபம் பண்ணி பாரு, அப்ப உனக்கு புரியும். முழு நம்பிக்கையோட ஜபம் பண்ணி பாரு, அப்ப உனக்கு புரியும். நாம மனசுல நினைக்கிறத கடவுள்கிட்ட பேசுறதுக்கு பேரு தான் ஜபம். இறைவா, எனக்கு இத்தனை நாளா கிடைக்காத நிம்மதிய கொடு. எனக்கு ஏன் இந்த நிலைமை? என் வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒன்றை என்னைக்காவது நான் பார்ப்பேனா? நான் இவ்வளவு நாளும் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுவா. இனிமே வாழ்க்கை உன்னோட வழியில் நடக்கிற நல்ல வாழ்க்கையா அமையணும். அதுக்கான வரத்தை கொடுவா. அதுக்கான வரத்தை கொடு.
என்ன இளங்கோ பெயிண்டிங்ல இன்வால்வ் ஆயிட்ட போல இருக்கு வாங்க ஜெபராஜ் உங்ககிட்ட முழுமையான மாற்றத்தை நான் பார்க்கறேன் எல்லாம் இறைவனுடைய செயல்தான் புது மனிதன் ஆயிட்ட இல்லையா உனக்கு நான் புது பேர் வைக்க போறேன் இன்னில இருந்து உன் பேரு நவநீதர் உங்க விருப்பம் சார் என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து சீர்படுத்தது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுத்திருக்காரு நான் இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு ஜெபராஜ் நம்மள சக்தி உள்ளவங்களா ஆக்கிக்கணும்னா நமக்கு இயேசுவோட ஒரு பந்தம் ஏற்படணும் அப்படி பந்தம் ஏற்படணும்னா நாம இயேசு கிட்ட நிறைய பேசணும் வா ஜபம் மூலமா அவர்கிட்ட பேசுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அறிவித்தருளும் எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனையில் விழராதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமென் என்ன நவநீதர் நாம ப்ரே பண்ணும்போது எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல அப்படிங்கற வரியில நீ சொல்லவே இல்லையே என்னால அந்த வார்த்தைகளை முழு மனதோட சொல்ல முடியல ஜெபராஜ் ஏன் என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு என் அனாதக்கனவன நான் எப்படி மன்னிக்க முடியும் ஜெபராஜ் சொல்லுங்க பழி வாங்குற உணர்ச்சி உன் மனசை விட்டு போல இல்லையா அப்ப நீ இன்னும் முழுசா மனமாற்றம் அடையலன்னா நல்லா ஜபம் பண்ணு உனக்காக நானும் ஜபம் பண்றேன் மே காட் பிளஸ் யூ வரட்டுமா போனியா என்னாச்சு எப்போதும் போலதான் ஏ லெட்டருக்கப்பா இல்ல அன்புள்ள இளங்கோவுக்கு அன்னைக்கு சின்ன வயசுல நீ பாம்பு புத்தல கை வச்சிட்டு இருக்கும் போது உன்னை காப்பாத்தின செல்லக்கன்னு தான் எழுதுறேன் உங்க அப்பா அம்மாவை ஒருத்த கொலை பண்ணிட்டாங்கிறத ஏன் மூலமா நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன் மனசு என்ன பாடுபட்டதுன்னு எனக்கு தெரியும் இத்தனை வருஷமா நீ அவனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியும் இப்போதான் எனக்கு தெரிஞ்சது அந்த கொலகாரம் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அவன் அட்ரஸ் நம்பர் 14 நாலாவது குறுக்கு தெரு விருகம்பாக்கம் இந்த பாட்டில முழுமையாக திறந்து விட்டேன் திறக்கப்பட்ட இந்த பாட்டில சமுத்திரத்தில் தூக்கி எறிகின்றேன் சமுத்திரத்தில் இந்த பாட்டில் மிதக்காது சமுத்திர தண்ணீர் இந்த பாட்டிலை நிரப்புகின்றது இப்போது இந்த பாட்டில் சமுத்திரம் எவ்வளவு ஆழமோ அவ்வளவு ஆழத்துக்குள் போகின்றது ஆழத்திற்குள் இந்த பாத்திரம் பத்திரமாக அமர்கின்றது கடலுக்கு மேலே புயல்கள் சீற்றங்கள் அலைகள் ஆனால் கடலுக்கு ஆழத்திலே அமைதி அந்த அமைதியான இடத்துல இந்த பாட்டில் எத்தனை அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றது அதுபோலதான் நானும் என் வாழ்க்கையில் என் இதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்தேன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் வாழும் பாக்கியத்தை பெற்றேன் இந்த வாழ்க்கையை பெற்றபின் இருளுள்ள இடத்துல ஒளி வந்தவுடன் இருள் அகலுவது போல என் வாழ்க்கையின் எல்லா அசுத்தம் எல்லா அந்தகாரம் என்னை விட்டு போயிட்டு என்னிலே பரிசுத்தம் நீதி தூய்மை அமைதி சாந்தி இவைகளெல்லாம் எனக்குள் பெருக ஆரம்பித்தது என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட
மாற்றம் வந்த பின் நான் பிரகாசிக்கும் ஒரு வாழ்க்கைக்கு வந்துவிட்டேன். அருமையானவர்களே, என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு திறக்காமல் அடைத்திருப்பேன் ஆனால் என்ன நடந்திருக்கும் அதைத்தான் இப்போது பார்க்க போகிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல. என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்ததால் எனக்குள் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி என் வாழ்க்கை மாற்றப்பட்டதால் என்ன நடந்தது என்று இப்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்திருந்தேன், உயிரோடு இருந்துக்க மாட்டீங்க. ஆனா நான் இப்ப உங்களுக்கு கொல்ல வரல, உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் ஒரு கொலவெறி பிடிச்ச மிருகமா உங்களை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு நல்ல கிறிஸ்துவ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் பல வருஷமா உங்களை கொலை பண்றதுக்காக நான் பாதுகாத்து வச்சிருந்த அழிக்கும் ஆயுதமான கத்தியை விட்டுட்டு அன்பின் ஆயுதமான பைபிள் வார்த்தைகளோட இங்க வந்திருக்கேன். உங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்ச கொடுமைக்காக என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. காசு பணம் இருந்தா நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லித்தப்பா நினைச்சு நான் இந்த தவறை செஞ்சிட்டேப்பா. அன்றில இருந்து வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லப்பா. தயவு செஞ்சு என்ன கொண்டுடுப்பா, என்ன கொண்டுடு. எனக்கு நிச்சயமா தெரியும் என் வாழ்க்கையில நிம்மதிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுப்பா, கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர் நீங்க யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் உங்க மேல அன்பு செலுத்தி உங்களை அரவணைப்பாரு. வேற வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில அவரால் மட்டும் எப்படி எனக்கு நிம்மதி கொடுக்க முடியும்னு சொல்றேன். எல்லா வழிகளையும் தோல்வி அடைஞ்சாலும் ஒரே ஒரு வழி மட்டும் எப்பவும் உண்டு, அதான் இயேசு கிறிஸ்துவோட வழி. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அவரை நம்பணும். அவரை முழுமையா நம்புறவங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும். என்ன, நம்மளுடைய பாவத்தை சுமக்கத்தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தாரு. வாங்க சுந்தர், நிம்மதியா போய் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுவோம். அப்படின்னா என் குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துறேன். நல்லது. புதிய பாதை புது புது பயணம், இறைவன் அன்பில் இன்னொரு ஜனனம். அன்பானவர்களே, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் என்ற வெறியோடு